Welcome to my channel. இன்னைக்கு பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு பரோட்டா செய்ய போறது என்னோட பிரதர் நேம் சரவணா. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பரோட்டா செய்யும்போது அவங்க 9th அல்லது 10th படிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹோம் மேக்கரான நமக்கு தெரியும், ஒரு நாலு பேர் கொண்ட ஃபேமிலிக்கு ஒரு 15 சப்பாத்தியோ 15 பூரியோ செய்யறது எவ்வளவு கஷ்டம் அப்படினு. அவங்களுடைய கேரியர் வேற அப்படிங்கறது எனக்கு தெரியும். இது அவங்களுடைய எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட். அவ்வளவுதான். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற நேரங்கள்ல ஒரு சிலர் டான்ஸ் ஆடுறதோ அல்லது பாட்டு பாடுறதோ, ஒரு சிலர் வந்து குக் பண்ணுறதோ அப்படி இருப்பாங்க. அது அவங்களுடைய கெரியர் கிடையாது, அது அவங்களுடைய எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு டேலண்ட். அவ்வளோதான். பரோட்டா மாஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம். அவங்க அசால்ட்டாக பரோட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏஜ்லேயும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சரி அனுபவமே இல்லாத ஒருத்தர் இவ்வளோ நிறைய பரோட்டா செய்கிறது கஷ்டம், அது ஆச்சரியமும் கூட. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். சரவணனுடைய அவங்க அம்மாவாகட்டும் அல்லது அவங்க அண்ணன் ஆகட்டும் ரெண்டு பேருமே அவங்களோட டேலண்ட்டை என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஃபேமிலியால் மட்டும்தான் என்றைக்குமே ஒருத்தருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க முடியும். கிட்டி விளையாடுறவங்களை என்கரேஜ் பண்ணால் அவங்க கிரிக்கெட்டர் ஆயிடுவாங்கன்னோ, இல்லை பரோட்டா செய்கிறவங்களை என்கரேஜ் பண்ணால் அவங்க பரோட்டா மாஸ்டர் ஆயிடுவாங்கன்னோ அப்படின்னு நான் சொல்லவில்லை. ஸோ இன்றைக்கி நாங்கள் 1.5 கிலோ மாவு பரோட்டா செஞ்சோம். 40-45 பரோட்டா வந்தது. நின்று பார்த்த எங்களுக்கே வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, கால் அவ்வளோ பெயினாக இருந்தது. ஆனால் அவங்க அசால்ட்டாக செஞ்சிட்டாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ டீட்டெயிலாக முடிஞ்சளவுக்கு ஒரு டீட்டெயிலாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த பரோட்டாவோட ஒரு டீட்டெயிலான ரெசிபி வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்சளவுக்கு அந்த கவுண்டர் டாப்லேயோ அல்லது டைனிங் டேபிள் அந்த மாதிரி டேபிள் மாதிரி இருந்தாவோ அதில் மாவை போட்டு நல்லா அழுத்தி பிணைய ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நல்லா பெரிய பாத்திரத்தில் எடுத்து அதை மாவை போட்டு பிணைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தனால சப்பாத்தி அளவுக்கு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீழே கொடுத்து நல்லா அழுத்தி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை கிலோவுக்கு அரை டம்ளர் பால் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து 1.5 கிலோ மாவு எடுத்துருக்கிறதுனால நான் வந்து 1.5 டம்ளர் பால் வந்து எடுத்திருக்கேன். பரோட்டாவில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீனி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி யூஸ் பண்ணி நல்லா இறுக்கமாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட், எவ்வளோக்கு எவ்வளோ பிணையிறமோ அவ்வளோக்கு சாஃப்டாக இருக்கும். நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு அதை அப்படியே ஊற விட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அது ஊறுதோ அவ்வளோக்குள்ள சாஃப்டாக இருக்கும். ஊறின மைதா மாவை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற அந்த உருண்டை மாதிரி எடுக்காமல் இந்த இவங்க செய்கிற மாதிரி அப்படியே பார்த்து செய்யுங்க. எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் தேய்ச்சிட்டு அதை பரோட்டா வீசுகிற மாதிரி வீசிட்டு அதை அப்படியே சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றுனதை லைட்டாக கையால் அழுத்தி விட்டுட்டு தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதுதான். Thank you.
தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த பரோட்டாவை நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் வேக வச்சுட்டு அதுக்கு மேலே அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சின்ன பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு நாலு பரோட்டாவை போட்டு எடுத்துட்டு எல்லா பரோட்டாவையும் நல்லா கரெக்டாக நாலு பரோட்டாவை அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ரெண்டு நல்லா கையால் நல்லா தட்டி விடுற மாதிரி தட்டி விடுங்க. அப்போதும் நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.